பிறவாமல் இருக்க ஞானிகளிடம் அருள் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது மட்டும் செய்யும். மனநலம் நன்கூடைய ராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமா புடைத்தினான். அப்போ அவன் சான்றுவன். மனம் தூய மன உள்ளவன் சான்றுவன். அவன் சான்றிருக்கு இனம் பாதுகாப்பு தரும். இப்போ ராமலிங்க சாமி இருக்கிறார், மாணிக்க வாசர் இருக்கிறார், தாய்மான சாமிகள் பட்டத்தார். ஐயா என்னை கூப்பிட்டேன்னு கேட்டான். தூய மனசு ஒன்று திருவரலால் பெற்றுவிட்டேன், ஆனால் இனி பிறவாதம் இருப்பதற்கு நீ அருள் செய்யும்னு கேட்டான். நீ என்னை பிறவாதம் இருக்க அருள் செய்யணும். கருவிக்கு காரணமாக இருப்பது பலகீனமான உடம்பு, இந்த பொல்லாத காமத்தேகம். ஐயா உன்னை நான் வணங்குவதே, நான் எதுக்கு உன்னை வணங்குறேன்னு சொன்னால், எனக்கு செல்வத்தை கொடுக்குற, அறிவு கொடுத்துருக்குற, தய சிந்தி கொடுத்துருக்குற, உடல் ஆரோக்கியமும் இருக்குது, நோயிலாக வாழ்வும் தந்திருக்கிற, நல்லா சுற்றுப்புறசூழல் அமைந்திருக்கு, பண்புள்ள தொண்டர்கள் சேர்த்துருக்கிறேன், நல்ல மனைவி மக்கள், நல்ல அன்புள்ள மனைவி, அன்புள்ள பிள்ளைகள், சுற்றுப்புறசூழல் அமைந்திருக்குது. ஆனாலும் எனக்கு போதாது, இது மீண்டும் பிறவி காரணமாக இருக்குது. இனி பெறாமிக்க நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். அதான் சொன்னான், மனநலம் நன்கூடையராயினும் சான்றோருக்கு என்னலாம் என்னனாலும் ஏமா புடைத்தான். தூய மனசு நன்மைதான், ஆனால் பாதுகாப்பு வேணும் இல்லவா? இனி மீண்டும் மீண்டும் பிறப்பது தேவையில்லா உண்டு. மனிதனாக பிறந்தால் அவன் மோச்சகதை அடைய வேண்டும். அவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பெறுவது எப்படி பெற வேண்டும்? யார் ஒருவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, யார் ஒருவன் ஜென்மத்தை கடைத்திட்டு கொண்டானோ, யார் ஒருவன் தேக கூட்டத்தை நீக்கி உடை உடம்பு உடம்பு ஒளி உடம்பை பெற்று கொண்டானோ, அவன் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு ஞானம் சித்திக்காது. ஞானம் என்பது என்ன? இனியும் பிறக்கக்கூடாது, போதும், பிறந்தது போதும், வாழ்ந்தது போதும். பிறக்கிறது வாழ்வது நல்லது தான், ஆனால் பொல்லாத வறுமையும் நோயும் பிரச்சனையும் தாங்க முடியாத பிரச்சனைகள் வந்தால் தாங்க முடியாமல் தடுமாறுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஞானிகளை வணங்கும் போது என்ன வேணும்? எப்போ பார்த்தாலும் எப்பயா மனைவிக்கு நோய், பிள்ளைகளுக்கு நோய், வீட்டில் அமைதியே இல்லையா? அருள் செய்கிறப்பா, நான் அதுக்கு அதுக்கெல்லாம் அங்கே தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் செய்து தருவோம். இன்னும் என்ன வேணும்? எல்லாம் சரி, எல்லாம் கொடுத்துருக்கேன். நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், எல்லாம் என்னை சார்ந்திருக்கக்கூடிய நான் எல்லாம் உயர்ந்த பண்புள்ள மக்கள் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் திருவள்ளுவர் கிடைச்சந்தான். ஆனால் நீ நான் பிறவாதி இருக்க அருள் செய்யணும்னா, அதுக்கு நீ என்ன வேணும்னா, என் திருவடியை பற்று, என் திருவடியை பற்றினா நான் உனக்கு அருள் செய்யணும். உன் திருவடியை பற்ற முடியலையா? உருகி தியானிக்க நினைக்கிறேன் பாவி, ஆனால் உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் முடியல, உருகலையே, நான் என்ன செய்யட்டேன்னா? ஒன்றும் குற்றம் இல்லை, அது எல்லாருக்கும் உள்ளது தான். பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் உருகி தியானிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ விடாத, என்னை பிடிச்சிக்கோ, என்னை விடாத, என் நாமத்தை சொல்லிட்டு வா. என் சிந்தையில் கூட உன்னுடைய சிந்தையில் நான் குடியிருப்பேன். ஏன்னா சிந்திக்க சிந்திக்க நான் சிந்தை விட்டு நீங்க மாட்டேன். சிந்திக்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், சிந்திக்க முடியாவிட்டால், சிந்திக்காவிட்டால் நான் உன்னை விட்டு நீங்கிடுவேன். அதுக்கு என்ன உபாயம்னா, நான் என்ன உன்னை சிறாது சிந்திக்கிறதுக்கு என்ன வேண்டும்? அதுக்கு உபாயம் சொல்லணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.